ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். நம்ம ரெண்டரிங் கிளாஸ் பார்த்துட்ருந்தோம், அதோட கண்டினியூஷன் இது. ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், இதில் வந்து எக்ஸ்டீரியர் சன்லைட் சன் ஒன்லினா என்னென்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ்டீரியர் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு இந்த பில்டிங், எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ வந்து இந்த பில்டிங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பில்டிங் இப்போ சன்லைட்டில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வெளியில் ஏதாவது லைட் எதுவும் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, லைட்டும் எரியணும் சன்லைட்டும் வேணும் அப்படின்னு, போ ரெண்டுமே வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த இது வச்சுக்கலாம், இந்த காம்பினேஷன் வச்சுக்கலாம், எக்ஸ்டீரியர் சன்லைட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஒன்லின்ட்டு. இல்லை எக்ஸ்டீரியர் ஆர்டிஃபிஷியல் ஒன்லி தான் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஸோ ஸ்கூல் அந்த காலேஜ் பில்டிங்கில் வெறும் லைட் மட்டும் எரியுது அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி லைட் மட்டும் போதும், சன்லைட் வேணால் எனக்கு லைட் மட்டும் போதும் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர் சன்லைட் ஒன்லின்னு வைக்கணும், எக்ஸ்டீரியர் ஆர்டிஃபிஷியல் ஒன்லின்னு வச்சிங்கன்னா லைட் மட்டும். இப்போ இன்டீரியர், இன்டீரியர்னால் இப்போ இந்த இதுதான் இன்டீரியர். இப்போ இன்டீரியர் சன்லைட் ஒன்லின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த ஜன்னல் வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி விண்டோ வச்சுருக்கும்போது இந்த விண்டோ ஓடி சூரியன் ஒளிச்சம் பட்டால் அந்த ரூம் எப்படி இருக்குமோ அந்த அளவில் இருக்கும். இப்போ சன் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக இந்த ரூம்குள்ளே இருக்க அந்த லைட்டும் எரியும், சன்லைட்டோட வெளிச்சம் அடிக்கும், இந்த லைட்டும் எரியும், போத் காம்பினேஷன் என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். இல்லை இன்டீரியர் அண்ட் ஆர்டிஃபிஷியலை மட்டும் போதும், இந்த இன்டீரியர் ஆர்டிஃபிஷியல் ஒன்லி மட்டும் வச்சிங்கன்னா, இந்த லைட் சீலிங்கில் வச்சுருக்க லைட்டு, இந்த லைட் மட்டும் எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த பில்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வைக்க போகிறது வந்து இன்டீரியர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஒன்லி வச்சுக்கிறேன், இந்த லைட் மட்டும் எரிஞ்சால் அந்த ரூமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் போதும், அதுக்கடுத்து தேவைப்பட்ட நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன 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 காஸ்ட்யூம் வேணுமோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க, அது என்ன குவாலிட்டி வேணுமோ அதை வச்சுப்போங்க. ஹையா ப்ரிண்டரில் என்ன வைக்கப்படுறீங்களோ வச்சுட்டு, ஜஸ்ட்டு நீங்கள் அது ரெண்டர் அப்படின்னு மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா, இந்த இது வந்து ஃபினிஷ் ஆனிச்சுன்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கிச்சன் வந்து ஃபினிஷ் ஆனால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இந்த இது தான் இந்த கிச்சன். ஓகேவா? நான் வந்து ஹை கொடுத்து 2150 கொடுத்து ரெண்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா, எனக்கு வந்து இமேஜ் கிடைக்கிறது வந்து எந்த மாதிரி கிடைக்கும்னா, இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ரெண்டரிங். இது முடிச்சதுக்கப்புறம் இதை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி ஃபோட்டோ ஃபார்மெட்டுக்கு மாற்றணும்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் நான் ஒரு லோவில் வச்சுட்டு சும்மா ரெண்டரிங் எடுக்கிறேன். ஸோ எடுத்தீங்க இந்த மாதிரி, நான் லோ ரொம்பலாம் குவாலிட்டி வைக்கல, ஜஸ்ட் லோ குவாலிட்டி தான் வச்சு ரெண்டரிங் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டரிங் ப்ராசஸ், இப்படி தான் ரெண்டரிங் வந்து ஓடும். ஸோ எந்த மாதிரி ஓடுமோ அந்த மாதிரி, எவ்வளோ நேரம் ஓடுமோ அது எவ்வளோ தூரம் ஓடட்டும். ஹைலாம் வச்சிங்க அப்படின்னா நிறையாவே ஓடும், 1.5 hours 3 hours ஓடும். சன்லைட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும், 1:45 நல்லா குவாலிட்டி கிடச்சிடும். ஆனால் லைட்ஸ்லாம் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி லைட் மட்டும் எரியுது, பார்த்துக்கோங்க. ஸோ சீலிங் நான் ப்ளேஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த லைட் மட்டும் வச்சுருக்கேன், எரியுது. ஸோ இப்போ வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் வந்து டிராஃப்ட் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகணும் அப்படின்னா, அட்ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி பிரைட்டர் அப்படின்னு வச்சிங்கன்னா, இது வந்து லைட் வந்து எனக்கு கொஞ்சம் பிரைட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் பிரைட்டர் அப்படின்னு வைங்க, பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரூம்க்கு தக்கன எவ்வளோ பிரைட்னஸ் வேணும், எவ்வளோ டார்க்கர் வேணும், அது மாதிரி எவ்வளோ இது வந்து இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது ஆஸ் யூஸ்வல் டிஃபால்ட் இருக்கட்டும். இந்த எக்ஸ்ப்ளோர் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது நீங்கள் மொத்தமாக கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஓடிடும். ஸோ ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம பிரைட்னஸ் வச்சுட்டு, இப்போ இதை வந்து வெளியில் ஃபோட்டோ ஃபார்மெட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சேவ் டு ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து வெளியில் பார்க்க முடியாது, ஜஸ்ட்டு சாஃப்ட்வேரோட பேக்கப்புள்ளே சேவ் ஆகிட்டு இருக்கும். எனக்கு வெளியில் எடுக்கணும்னா எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் எங்கே ஸ்டோரேஜ் வேணுமோ அந்த ஸ்டோரேஜில் வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஃபார்மெட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி இதில் காம்பினேஷன்ஸ் பற்றி நான் தெளிவாக சொன்னேன். கீழே சன் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது என்னென்ன சொல்கிறேன், இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஐக் இது வந்து இன்டீரியர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ சன்லைட் ஒன்லின்னு வச்சிங்கன்னா இது வந்து எனேபிள் ஆயிரும். இது என்ன எனேபிள் ஆகும்னா, நீங்கள் வந்து ஸ்டில் அப்படின்னு கொடுத்து எத்தனை மணிக்கு வேணும்னு வச்சுக்கலாம். இந்த பில்டிங் வந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு, இப்போ ஈவினிங் 6 இருந்தால் இந்த பில்டிங் எப்படி இருக்கும், 12 இருந்தால் எப்படி இருக்கும், 4 இருந்தால் எப்படி இருக்கும், 5 இருந்தால் எப்படி, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அப்போ வைக்க கொடுத்து நீங்கள் ரெண்டுக்கு எடுத்திங்கன்னா அந்த 4 எஃபெக்ட்டுக்கு இந்த பில்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளைமேட் நமக்கு சேஞ்ச் ஆகும். அவ்வளோ, தட்ஸ் அபவுட் வந்து ரெண்டரிங். இதுதான் ரெண்டரிங், இப்படி தான் இருக்கும் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஈஸி தான் ரெண்டரிங். ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பில்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டரிங் இந்த ப்ராசஸ்லாம் எடுக்கணும். இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ எக்ஸ்டீரியருக்கு நான் எப்படி ஒரு கேமரா செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்டீரியர் பில்டிங் நான் க்ரியேட் பண்ணி பில்டிங் இப்போ நான் உங்களுக்கு கண்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்டீரியரில் நீங்கள் எப்படி ஒரு கேமரா செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு சின்ன பில்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு எலிவேஷன் ஒர்க் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்படி கேமரா செட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் லெவல் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேமரா வியூ போங்க. உங்களுக்கு எப்படி முன்னாடி இருந்து பார்க்க போகிறீங்களா, சைட்லேருந்து பார்க்க போகிறீங்களா, இல்லை இந்த சைட்லேருந்து நான் இந்த சைட்லேருந்து பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த பில்டிங் எவ்வளோ தூரம் எப்படி தெரியணும் அப்படிங்கிற ட்ராக் பண்ணிட்டு ரியலிஸ்டிக் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியணுமோ அது மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்
டபுளாக.